தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருப்பத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பெண் குருமன்ஸ் பழங்குடியின சாதி சான்றிதழ் வழங்க கோரி மனு தாக்கல் செய்தது தொடர்பாக தற்போது நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இது சம்பந்தமாக அந்த மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆஜராக வேண்டுமென உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. வழக்கு தொடர்பான முழு விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் மதியழகன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மதியழகன், வழக்கு தொடர்பான முழு விவரம். திருப்பத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த உமா என்பவர் பழங்குடியின பெண், தனக்கும் தனது மூன்று குழந்தைகளுக்கும் குருமன்ஸ் பழங்குடியின சாதி சான்றிதழ் வழங்க கோரி மாவட்ட ஆட்சியருக்கு விண்ணப்பித்திருந்தார். அந்த விண்ணப்பத்துடன் தாங்கள் குருமன்ஸ் இனத்தை சார்ந்தவர் என்பதற்கான ஆவணமாக அவரின் சகோதரர் மாதவன் நீதிமன்ற உத்தரவின் மூலம் பெற்ற சாதி சான்று நகலையும் இணைத்திருந்தார். இந்த நிலையில் இந்த விண்ணப்பமானது மாவட்ட ஆட்சியரால் கடந்த 2019 நிராகரிக்கப்பட்டது. இதை எதிர்த்து 2021 தொடர்ந்த வழக்கில் மாவட்ட ஆட்சியர் அணுகி சாதி சான்று கோரி மேல்முறையீடு செய்யலாம் என்றும் அதில் 6 அவர் முடிவெடுப்பார் எனவும் அறிவுறுத்தல்களை வழங்கி சென்னை உயர் நீதிமன்றம் அந்த வழக்கை முடித்து வைத்திருந்தது. இதை எதிர்த்து கடந்த 2022 சாதி சான்றிதழ் அளிக்க உத்தரவிட கோரி மேல்முறையீடு மனு தாக்கல் செய்தார். அதில் மனுதாரர் தாக்கல் செய்த ஆவணங்கள் அடிப்படையில் முடிவெடுக்க உத்தரவிட்ட உயர்நீதிமன்றம் அந்த வழக்கையும் முடித்து வைத்திருந்தது. நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து நிறைவேற்றாமல் இருப்பதால் தனக்கு இதுவரை சாதி சான்றிதழ் வழங்கப்படவில்லை என கூறி உமா சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்ந்து இருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் வரும் August 22 இது தொடர்பாக நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க வேண்டும் என உத்தரவிட்டு விசாரணையை ஒத்திவைத்தார். தகவல்களுக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.